நாளின் செய்யும் வினைதாரன் செய்யும் என நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் அட்சய லக்ன பத்ததி முறையில் ஜாதகங்களை ஆய்வு செய்ய போகிறோம். கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸில் இருந்து நீங்கள் அனுப்பிய ஜாதகங்களை ஒவ்வொன்றாக ஆய்வு செய்து வருகிறோம். இன்னும் மேன்மேலும் நீங்கள் வந்து நிறைய ஆதரவு கொடுக்கணும், நிறைய ஜாதகங்களை அனுப்புங்க. எல்லா ஜாதகத்தையும் நாங்கள் கண்டிப்பாக பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம், கண்டிப்பாக பதில் சொல்லுவோம். டேட்டா பார்த்து, டைமாக பார்த்து, பிளேஸாக பார்த்து கேள்வியும் கேளுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பதிலளிக்கிறோம், எதையும் விடமாட்டோம் என்பதை உறுதியோடு மீண்டும் சொல்லிக் கொள்கிறோம். இப்பொழுது நாம் ஜாதக ஆய்வினை தொடர்வோம். அதற்கு முன் எனக்கு இந்த ஏல்பி ஜோதிடத்தை கற்றுத்தந்த உயர்திரு பொது உடை மூர்த்தி அவர்களுக்கு நான் இந்நேரம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மற்ற ஏனைய குருமார்களுக்கும் இந்நேரத்தில் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். இந்த ஜாதகம் நமது கடவுள் அருள் டிவி கமெண்ட் பாக்ஸிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஜாதகம். இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவர் வந்து 26/8/1965 பிறந்திருக்கிறார். இரவு 9:30 பெங்களூரில் பிறந்திருக்கிறார். இவர் கேட்ட கேள்வி என்னன்னா, எனக்கு நிறைய பிரச்சனைகள் போயிட்டுருக்கு, கடன் பிரச்சனை இருக்குது, வம்பு வழக்கு அதெல்லாம் போயிட்டுருக்கு, இதெல்லாம் எப்போ தீரும், இந்த பிரச்சனைகள்லாம் எப்போ சால்வ் ஆகும் அப்படின்னு கேள்வி கேட்குறார். இவருடைய டைம் தேதி இதெல்லாம் வச்சு ஜென்ரேட் பண்ணி பார்க்கும்பொழுது லக்னம் மேஷ லக்னமாக வந்தது. கிரக நிலைகளை நாம் ஆராய்வோம். ராகு ரிஷபத்தில், குரு பகவான் மிதுனத்தில், கடகத்தில் புத பகவான், சூரியன் சந்திரன் சிம்மத்தில், சுக்கர பகவான் கன்னியில், செவ்வாய் பகவான் துலாத்தில், கேது பகவான் விருச்சகத்தில், சனி பகவான் கும்பத்தில் இருக்கிறார்கள். இப்போது பிறப்பு லக்னம் மேஷம் அப்படின்னும் பொழுது, இப்பொழுது வயதின் லக்னம் தற்சமய லக்னம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவருடைய வயதுக்கு ஏற்ற லக்னம் இப்பொழுது கன்னி லக்னமாக செல்கிறது. இதில் ஏல்பி உயர்கல்வி படித்தவங்களுக்கு நல்லா தெரியும், பிறப்பு லக்னத்திலிருந்து 1, 2, 3, 4, 5, 6 ஆறாவது லக்னமாக ஏல்பி லக்னம் சென்றாலே ஜாதகர் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கார், வம்பு வழக்கில் இருக்கார், கடன் தீரா, அதாவது தீரக்கூடிய கடன் பிரச்சனையில் இருக்கார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு எல்லாரும் ஈஸியாக புரியும். இவர் கேட்குற கேள்வியும் அதாங்க, எனக்கு நிறைய கடன் காட்சிகள் இருக்குது, வம்பு வழக்கு இருக்குது, இதெல்லாம் எப்போ தீரும் அப்படின்னு தான் அவரும் கேள்வி கேட்குறார். இப்போ இந்த ஏல்பி லக்னாதிபதி 10 ஆண்டு இயக்கக்கூடிய ஏல்பி லக்னாதிபதி புதன் எங்கே இருக்கார், 11 இடத்தில் இருக்கார். நல்லா இருக்காரா? நல்லாவே இருக்கார். இந்த 1வது இடத்துக்கும் 10வது இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்றவர். எப்பவுமே இந்த 3 அந்த 4 இடங்கள் இருக்குது பாருங்கள், உபய லக்னம், அதாவது கன்னி, தனுசு, மீனம், மிதுனம், இந்த 4 உபய லக்னம் செல்லும் பொழுது சொந்த தொழில் பண்ணக்கூடாது. தொழில் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய கடன் காட்சிகள் வந்துடும். அதுவும் இவர் கரெக்டாக அங்கே இங்கே தான் இருக்கார், இவர் தொழில் பண்ணுறாருன்னு சொன்னால் நிறைய கடன் காட்சிகள், வம்பு வழக்குன்னு நிறைய கடன் சுமைகள் அதிகமாகிவிடும். இப்போது ஏழு நட்சத்திர புள்ளி என்ன போயிட்டுருக்கு அப்படின்னா, சித்திரை 2 அப்படின்னு. சித்திரை என்ன? செவ்வாய். செவ்வாய் பொறுத்தவரையிலையும் சித்திரைக்கு அதிபதி செவ்வாய் 2வது இடத்தில் இருக்கார். இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். இவரை பாருங்கள், இந்த 6வது இடத்தில் சனி பகவான் இருக்கார் பாருங்கள். இது ஒரு இண்டிகேஷன் கடனில் இருக்கார்னு காட்டுது. இவருக்கு 6வது இடத்து அதிபதி சனி 6லேயே இருக்கார். அப்போ நிறைய கடன் காட்சிகள் இவருக்கு இருக்குது அப்படின்னு நமக்கு தெளிவாக தெரியுது. இது எப்போ இது வந்து சரியாகும், சித்திரை 2வது பாதம் அப்படின்னும் பொழுது, சித்திரை 1, 2 இங்கே தான் வருது, நவாம்ச புள்ளி D9 இங்கே தான் செல்கிறது. இருந்தாலும் கூட
இவரை பொறுத்தவரையிலையும் லக்னம் வந்து மாறணுங்க. இந்த துலா லக்னம் 31/7/2024 வரைக்கும் துலா லக்னம் செல்லும், அதை போயிட்டுருக்கு. அதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லக்னம் வந்து ஏழ்பி லக்னம் சாரி கன்னியில் கன்னி போயிட்டுருக்கு 31/7/2024 வரைக்கும். அதுக்கப்புறம் துலா லக்னம் ஏழ்பி லக்னம் இந்த தேதிக்கு பிறகு இங்கே வரும். இங்கே வரும்பொழுது என்ன நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு லக்னாதிபதி 1-8 உடையவர் 12 இருக்கார். என்ன கிரகம் ஆரம்பம் வரும் அப்படின்னாக்கா செவ்வாய் சித்திரை நட்சத்திரம், அது வந்து லக்னத்திலே இருக்கார். பட் இருந்த போதிலும் இப்பொழுது இந்த காலகட்டம் இந்த ஜாதகர் கேட்கக்கூடிய கேள்வி கடன் பிரச்சனை தீருமா அப்படின்னா D9 இங்கே தான் போயிட்டுருக்கு. அதாவது சித்திரை செவ்வாய் சித்திரை 1-2 செவ்வாயுடைய நட்சத்திரம், அப்போ D9 இங்கே போகிறதால ஓரளவுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் கிளியர் ஆகக்கூடிய ஒரு நிலை. ஆனால் லக்னம் மாறி வரும்பொழுது இன்னும் சிறப்பாக அவருக்கு முழுதுமாக வந்து கடன் சுமை பிரச்சனை முழுசுமாக தீரும். இந்த கன்னி லக்னம் முடிஞ்சு துலா லக்னம் வரும்பொழுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னு சொன்னால் அந்த லக்ன புள்ளி பாருங்கள் இங்கே தான் இருக்கார். அப்போ செவ்வாயுடைய அதுக்கப்புறம் இங்கே வேறு என்ன வரும், ராகு வரும். ராகு 8 இருக்கார், அது கொஞ்சம் பிரச்சனை தான். பட் இருந்தாலும் இந்த 2 காலம் நல்லா இருக்குது. இப்போ தச்சமே இங்கேயும் நல்லா தான் போயிட்டுருக்கு, D9 போயிட்டுருக்கு. இப்போது இந்த காலகட்டமே இவருக்கு கடன் பிரச்சனை தீரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இது வரைக்கும் நம்ம ஜாதகங்களை ஆய்வு செஞ்சதை நீங்கள் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவைப்படுதுங்க. நீங்கள் வந்து பார்க்குற அத்தனை பேரும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்கள் ஜாதகமாக இருக்கலாம், இல்லை உங்களை தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், உங்கள் சொந்தக்காரங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஆஃபீஸ் கொலிக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க யார் ஜாதகமாக இருந்தாலும் சரி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. போட்டிங்கன்னா கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம், எடுத்து நிச்சயம். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டாக பார்த்து டைமாக பார்த்து பிளேஸாக பார்த்து கேள்வியை கண்டிப்பாக கேட்கணுங்க. அனுப்பினீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நாங்கள் எல்லாத்துக்கும் எல்லா ஜாதகங்களையும் நாங்கள் அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக வெளியிடுவோம் என்பதை தங்களுக்கு இதன் மூலம் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.